is taken from Psalm 63, verses 1, 3, and 4. Sangeetam, 63, vasanaga 1, 3, 4. Devane, neer ennudaiya devan, adhigarame, ummai thedugiren. Varandathum, padaithathum, thanneerattrathumana, nilathile, en aathuma ummai thaagamai irukkirathu. En maamsamanathu, ummai vaanjikkirathu. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெழுப்பேன். ஓ காட், தாவ் ஆர் மை காட், ஏர்லி வில் ஐ சீக் தி, மை சோல் தர்ஸ்டட் ஃபார் தி, மை ஃபிளஷ் லாங்கத் ஃபார் தி இன் அ ட்ராய் அண்ட் தர்ஸ்டி லேண்ட் வேர் நோ வாட்டர் இஸ். பிகாஸ் த லவிங் கைண்ட்னஸ் இஸ் பெட்டர் தென் லைஃப், மை லிப்ஸ் ஷால் பிரேஸ் தி. Thus will I bless thee while I live. I will lift up my hands in thy name. பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் நாம் தேவனை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய உதடுகளால் அவரை ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் நாம் மனதிலே சந்தோஷமாக அவரை ஆராதிப்போம். Dearly beloved, we are here early to seek the Lord. Even though we can't praise him with our lips, let us praise him with all joy in our heart. Let us all rise and stand for the first song. அனைவரும் முதல் பாடலுக்காக எழுந்திருப்போம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் பேசின் பேசின் Thank you.
இன்பம் செல்வம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலையிலும் ஆண்டவரே, இந்த அதிகாலமே நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, உண்மையாக நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக இருந்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்தித்து வந்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு உணவு, வீடு, வாசல், வேலை, எங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. எங்களை ஆண்டவரே கொடிய ஆபத்திலிருந்தும் நீர் எங்களை காத்து வந்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையிலும் ஆண்டவரே நீர் ஒருவரே நாங்கள் போற்றுவதற்கு தகுதியுற்ற உள்ளவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தி பாதுகாக்க வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் இரட்சகராக இருந்தீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களுக்காக நீர் மறித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்கள் ராஜாவாக இருக்கிறீர். அதற்காக நன்றி. அல்பாவும் ஒமேகாவும் ஆக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையும் ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களது பாதத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரும் நீரே ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆண்டவரே அந்த மழை பெய்கின்ற அந்த நேரத்திலும் நாங்கள் உண்மையே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலை வெளியிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளாக இருக்க, உமக்கு பயந்து வழி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களை எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இந்த காலை வெளியிலும் பாச மணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையில் சர்வீஸ் முடிந்து அவரும் பத்திரமாக நீர் அவரை எங்களை கூட்டிட்டு வாரும். ஆண்டவரே அவர் மூலம் ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவரிடமும் நீர் பேசும். ஆண்டவரே எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னியும். ஆண்டவரே Our dear Heavenly Father, we give thanks once again for this beautiful day, Lord. We want to thank you for your graciousness, Lord, that you led us through last year, that you've taken care of all our needs. You've given us jobs. You've taken care of our daily needs. You've blessed us day to day, Lord. And you've protected us from all the dangers that were around us. We give thanks, Lord. Even this day, Lord, as we have sung, Lord, only you are worthy of our praise. Because you are our blessed Redeemer, you are our King, O Father, you are our Shepherd, you are the Alpha and the Omega, Lord. We give thanks, we praise you, O Father. O Lord, even at this time, we pray for all the children who have come here. We have come early in the morning to seek you, to call upon your name, O Lord, because you hear our prayers. We give thanks because we have heard our prayers, O Father. Thank you. Even this morning, we pray that you will speak to each and of us, each one and one of us, through your holy words. You will turn us, change us, O Lord. You will transform us into your children who fear you, who obey you, O Lord, who do your will every day in our lives, O Father. We pray for Pastor Mani. We pray that you will bring him safely from the other service. We pray that you will speak through him with your holy words to each and every one of us, O Lord. Forgive us of all our sins. In Jesus' name, we ask and pray. Amen. அனைவரும் உட்காருவோம். Let us be seated. The reading for today is taken from the book of Revelations, chapter 21, verses 1 to 8. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார்,
அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணம் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்களை சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன் ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் தேவனாய் இருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் Revelations chapter 21 verses 1 to 8 And I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth were passed away, and there was no more sea. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. And I heard a great voice out of heaven saying, Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them, and be their God. And God shall wipe away all tears from their eyes, and there shall be no more death, neither sorrow, nor crying, neither shall there be any more pain, for the former things are passed away. And he that sat upon the throne said, Behold, I make all things new, and he said unto me, Write, for these words are true and faithful. And he said unto me, It is done, I am Alpha and Omega, the beginning and the end. I will give unto him that is athirst of the fountain of the water of life freely. He that overcometh shall inherit all things, and I will be his God, and he shall be my son. But the fearful and unbelieving and abominable and murderers and warmongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death. Dearly beloved, in verse 3 we see the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself shall be with them. Here we see the Apostle John's vision, where he visions the second coming of Christ, and we all shall be in heaven with God, and God himself will be with us. How he was with Adam and Eve in the Garden of Eden, we will be with God. And as I see, this is the greatest blessing that we will have. பிரியமானவர்களே மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் தேவன் நம்மோடைய கூட இருக்கிறார் என்று இந்த பரலோகத்தில் நம்ம கூட இருப்பாருன்னு நம்ம பார்க்குறோம் ஆதாமும் ஏவாள் கூட ஆண்டவர் எப்படி இருந்தாரோ இன்னொரு ஒரு வருகின்ற காலத்தில் தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோம் இந்த அருமையான காலை வேளையிலும் அந்த இயேசுவை ஆராதிக்க வந்தவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வரவேற்கிறோம் We welcome each and every one of you in the name of our Lord Jesus Christ to this morning service. And even at this moment, let us pray for the offerings that we're going to give unto Him. நாம் தேவனுக்கு செலுத்த போகிற காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க முடிகிறது அதற்காக நன்றி இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் வறுமையாக வராமல் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து எங்கள் காணிக்கை ரசம பாகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து உண்மையாகவும் உத்தமமாகவும் வேலை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் உம்முடைய சபைக்கும் உம்முடைய ராஜ்ய வளர்ச்சிக்கும் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாருமாகவே Our dear Heavenly Father, even in the first Sunday of this year, we come here to worship you. We, Father, have come
with gifts, O Lord. We come with our tithes and our offerings. We want to give thanks for all the blessings that you have given us, O Lord. From the much that you have given, we bring some in your name, O Father. We pray that you will bless each and every one of us as we give. We pray that you will continue to bless our work and that you will continue to give to your church and to your kingdom, O Father. In Jesus' name, we ask and pray. Amen. தொடர்ந்து இன்றைய வேத பகுதிக்கான வேத பகுதிக்கு கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 வசனங்கள் 12-21 வரை. நம்ம முதல் படித்த அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரம். The scripture reading for today is taken from the book of Revelation, chapter 22, verses 12 to 21. It is the next chapter from the same book. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் இந்திரனருமாயிருக்கிறேன். ஜீவ வருஷத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் அதிகாரம் உள்ளவர்களாகவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதிகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமீன். கர்த்தராகி இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். Revelations chapter 22 verses 12 to 21. And behold, I come quickly, and my reward is with me to give every man according to as his work shall be. I am Alpha and Omega, the beginning and the end, the first and the last. Blessed are they that do his commandments, that they might have the right to the tree of life and may enter in through the gates into the city. For without are dogs and sorcerers and warmongers and murderers and idolaters and whosoever loveth and maketh a lie. I, Jesus, have sent mine angel to testify unto you these things in the churches. I am the root and the offspring of David and the bright and morning star. And the spirit and bride say, Come, and let him that heareth say, Come, and let him that is athirst come. And whosoever will, let him take the water of life freely. For I testify unto every man that heareth the words of the prophecy of this book. If any man shall add unto these things, God shall add unto him the plagues that are written in this book. And if any man shall take away from the words of the book of this prophecy, God shall take away his part out of the book of life, and out of the holy city, and from the things which are written in this book. He which testified these things said, Surely I come quickly. Amen. Even so, come Lord Jesus.
The grace of our Lord Jesus Christ be with you all. Amen. We thank God for His words. We already watched the Kaga Nama Rishi Dero. Torrente, Dampo, the Gedra, the Kaga, Anivaru, Yelinipo. Our loving Heavenly Father, we praise you and thank you for this day of worship. Lord, we are so thankful that as your people we can gather together and worship thee. We pray and commit this entire service to thine loving hands. We want to pray for the preaching of your word. Lord, we also want to pray for the children that they will be ministered to. We pray that our hearts will be drawn closer to you. We want to thank you for this new year. Lord, whatever is before us, give us the courage, give us the grace and the strength and the faith to face everything and to move on confidently. Even now we pray that you will cleanse us of all our sins and unrighteousness. இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டிய அன்புக்காக, பொழிந்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்களுக்கு எபினேசராக இம்மானுவேலாக இருந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வருகிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் உங்களுடைய அன்பினாலும் ஆவியினாலும் வல்லமையினாலும் நீர் எங்களை நிரப்ப எங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த மாதத்தில் எங்களுக்கு முன்னதாக இருக்கின்ற எல்லா கூட்டங்களையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு கூட இல்லாதவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களோடு கூட பேசும் நீர் அவர்களை உற்சாகப்படுத்த வருகின்ற வாரத்தில் அவர்கள் உம்மை தேடி வர உம்மை தொழுது கொள்ள அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், இன்னங்கள், இன்னல்கள், சிரமங்கள் இதெல்லாம் கடந்து போகின்றவர்களுக்கு நீர் இறங்கும்படி அவர்களை ஆறுதல் படுத்த அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நோய்வாய்ப்பட்ட எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். நோயின் காரணத்தினால், சரீர பலவீனத்தினால் ஆலயத்துக்கு வர முடியாமல் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு நீர் இறங்க அவர்களோடு கூட பேச அவர்களும் உம்மை நோக்கி பார்க்க அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இவனை குறிப்பாக எங்கள் சகோதரி சின்னம்மாவுக்காக ஒரு சபையாக உங்களுடைய பாதம் பணிந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். சகோதரிக்கு நீர் இறங்க சகோதரியை பலப்படுத்த அவர்களை ஆறுதல்படுத்த இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் உண்மையை அவர்கள் நோக்கி பார்க்க சகோதரிக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். குறிப்பா சின்னம்மாவுடைய தம்பி பாலா ஆஸ்திரேலியாவிலிருந்து சீக்கிரமா புறப்பட்டு வர அவருடைய எல்லா ஏற்பாடுகளிலையும் நீர் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை வழிநடத்த அவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பித்து இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கைண்ட்லி பி சீட்டட். அமருங்கள். பிள்ளைகள் உங்களுடைய சண்டே ஸ்கூலுக்கு போகலாம்.
Amen. Kartaragi Yesuve Varu. Amen. The Lord shall come. COVID 19 இந்த புதிய ஆண்டிலும் நம்மோடு கூட இருக்கிறது. When as we enter into the new year, COVID is still with us. துன்பம் ஒரு தொடர் கதை என்று சொல்லுவாங்க. Our problems are like a storybook. அதே மாதிரி இந்த தொற்று நம் மத்தியில் இந்த ஆண்டிலும் 2022 ஆண்டிலும் நம் மத்தியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. Likewise, this illness, this sickness is still with us and amongst us in this new year. பாவத்தோடு நமக்கு இருக்கின்ற போராட்டமே பெரிய போராட்டம். The battle we face is with sin. It's a very big battle. அதோடு கூட உலகத்தையே அலைகடித்து அச்சுறுத்துகின்ற இந்த கொரோனா கிருமி. Furthermore, we have to do battle with the coronavirus. இந்த வருடத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து இந்த சவால்களை சமாளித்து நாம் கடந்து செல்வது? How are we to handle all these difficulties and problems in this coming year? பொதுவாக சொல்லப்படுவது நம்பிக்கையோடு வாழ வேண்டும். Say generally we have to live in faith. உண்மைதான், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், என்ன வந்தாலும் நம்பி நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். That is true to our extent because God is with us. We just have to put our trust in Him and carry on with our lives. நம்பிக்கையோடு மட்டுமல்ல, கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பொறுப்புணர்வோடு வாழ வேண்டும். Not just live in faith, we have to live responsible lives. பொறுப்புணர்வோடு மட்டுமல்ல, ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். We not only have to live responsibly, we have to live our lives obediently and well. சில சமயத்தில் சிலர் வந்து சொல்லுவாங்க, விட்டுவிடுவோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Sometimes we will say, leave it to God, God will take care of everything. அது சொல்வதற்கு ரொம்ப இலகுவா இருக்கு. ஆனா நம்ம மறந்துடக்கூடாது, கடவுள் எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்ளுகின்றவரா இருக்கிறாரு. You have to remember that God is someone who watches over everything. ஆனா வேதத்துல ஒரு ஆழமான அருமையான ஒரு உண்மை, தேவனுடைய ஏகாதிபத்தியமும் நம்முடைய கடமையும். But what we see in the Bible is God's sovereignty and our responsibility. யோவான் 11 அதிகாரத்தில் John chapter 16 லாசரு மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தாரு. We can see that Lazarus he had passed away. ஆனவராகிய இயேசு அங்க வந்து கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து கல்லை எடுத்து போடுங்கள் Lazarus was buried, but Jesus is asking them to remove the covering of the body. அடுத்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமா கூப்பிடுறாரு. He is telling Lazarus to come out. இயேசு நினைச்சா அந்த கல்லை பார்த்து கல்லே நகர்ந்து போன சொல்லிருக்கலாம். Jesus could have told the stone to just move. அவர் சொல்லியிருந்தா அந்த கல் வந்து நடந்து போயிருக்கும். When Jesus had commanded, the stone would have moved. ஆனா அவர் அப்படி சொல்லல. But Jesus did not say that. ஆனா இருக்கிறவங்களை வந்து பார்த்து, நீங்க வந்து சொல்லுங்க லாசரு கிட்ட நீ வெளியே வா அப்படின்னு சொல்லுனா, அவங்க வந்து சொல்லியிருந்தா லாசரு வெளியே வர போறது இல்ல. Jesus could have told the people around him to tell Lazarus to wake up, but Lazarus is not going to wake up. இங்க என்ன பாக்குறோம்னா, ரொம்ப இலகுவான ஒரு காரியத்தை பாக்குறோம். We see something very simple here. தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். God only does what is required of him. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்காக அவர் செய்யப்பட்டார். What we ought to do, he has done for us. நீங்களும் நானும் அதை செய்ய அவர் நம்ம உற்சாகப்படுத்துவார். He encourages us to do what we ought to do. நம்முடைய காரியங்களை தேவன் செய்வார்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. We cannot expect God to do the things that is required of us to do. நம்ம பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டும். We have to live our lives responsibly. நமக்கு தேவன் சிந்திக்க கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. God has given us mind to think on our own. அது மட்டும் இல்ல, திட்டமிடுவதற்கு
நமக்கு அந்த பலவிதமான திறமைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் God has given us many gifts and talents to plan on அதுக்காக நாம் நன்றி செலுத்தி we have to give thanks to God for that நம்முடைய வாழ்க்கையை நல்லவண்ணமாக கட்டமைத்து we have to live our lives accordingly தேவனுடைய உதவியோடு with God's help and grace தேவ ஆவி நிறைவோடு filled with the spirit நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் we ought to live our lives in that manner இன்னைக்கு இந்த செய்தியில இரண்டு காரியம் I just want to share two things with you all in today's message முதல் காரியம் இந்த உலகத்தின் நிலை the first is the state of this world இரண்டாவது இயேசுவின் வருகை the second is the coming of Lord Jesus Christ இந்த உலகத்தின் நிலையை பார்க்கும்போது if we look at the state of this world நம்ம எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா கடந்த இரண்டாண்டு காலமாக especially in the past 2 years in the covid தொற்று we have been battling with covid அதனால பல ரீதியில நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் because of covid we have been affected in many ways நாம் சுயமா நம்முடைய திட்டங்களை தீட்டி அந்த காரியங்களை ஒரு நிறைவுக்குள் கொண்டு வர முடியல we might have made many plans but we not have been able to fulfill them because of covid பல வித தடைகள் பிரயாணம் செய்ய முடியல We have faced many difficulties like not being able to travel. சில பேர் மலேசியால வந்துங்க வர விரும்பினாங்க. அப்புறம் அந்த டெஸ்ட் எடுத்த பிறகு அவங்களுக்கு பாசிட்டிவ் 10 நாள் மலேசியால இருக்க வேண்டியது. Some people wanted to come into Singapore but they tested positive for the virus in customs and they quarantined back home so they not able to. அந்த டிக்கெட்டுக்கு அவங்க கட்டின பணம் திரும்ப கொடுக்க முடியாது. மீண்டும் இன்னொரு டிக்கெட் வாங்கணும். The arrangements and the fees they paid would not be refunded to them. They have to redo everything again. இது மாதிரி பல 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 தடைகள் பல இடையூறுகள் இருப்பதை பார்க்கிறோம் likewise we have seen many difficulties and obstacles like this இரண்டாவது secondly இந்த மருத்துவர்கள் அரசாங்கம் இந்த உலக சுகாதார நிறுவனம் எல்லா காரியத்தையும் அவங்க செய்றாங்க the doctors the health institutions around the world they have done their part தடுப்பூசி vaccinations இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க அதுக்காக நன்றி செலுத்துவோம் they continue to provide us with all this and we thank god ஆனா நம்மளுக்கு இன்னும் முழுமையா விடுதலை கிடைக்கல but we have not been totally free from the virus ஆரம்பத்துல மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா இரண்டு தடுப்பூசி போட்டா எல்லாம் நமக்கு நலமா இருக்கும் இந்த தொற்று நம்மிடம் வராது initially what everyone thought is that if we got 2 doses of the vaccination then we would be safe from the virus இப்போ இந்த இரண்டு இந்த மூன்று போட்ட பிறகு கூட உத்தரவாதம் கிடையாது அந்த தொற்று நமக்கு வராது அப்படினு But now even if after getting our booster shots we cannot be assured that the virus will not harm us so அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வாழ்ந்து கொண்டிருக்கோம் we are living in this current conditions in this world மூன்றாவது thirdly நீங்களும் நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் we have been praying continuously எவ்வளவு நாளா ப்ரே பண்ணி கொண்டிருக்கோம் how long have we been praying for ஒட்டுக்கு இரண்டு வருடங்களுக்கு மேல ப்ரே பண்ணி கொண்டிருக்கோம் we have been praying regards to covid for over 2 years இதுக்கு முழுமையான விடுதலை வந்துருச்சா we be totally free from this virus varuma will be totally free from this illa the tottoda da nam vaala vidumba do we have to live with this virus for a long period of time namakku theriyadu we have no answer to it, all these questions nangavadhu fourthly sila vandu aarambathil nenaithaanga indha tottu vandha piragu idu vandu makkalukku vandu oru elpudilin alaippu when initially some of us thought that this virus is called revival ஒரு நமக்கு வந்து எல்லாம் மன திரும்பிடுவோம் ஒரு பயம் வந்துடும் ஐயோ அது வந்துருச்சு அப்படின்னு many of us thought that this virus would instill fear in us and cause many of us to repent அது உண்மையா is that true என்னைய பொறுத்தவரை அது அவ்வளவு உண்மையா தெரியற மாதிரி இல்ல according to me I don't think that is very true மக்கள் முழு மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க திருச்சபையில பாக்கும்போது we look at the churches people are still living their old ways மக்கள் வந்து மாணவர்கள் நோக்கி வராங்களா ஜெபிக்க அதிக நேரத்தை செலவு செய்யறாங்களா we thought that if we hold our services and prayer meetings on zoom then many people will join zoom la meeting vekkiramo veetla vandu meeting vekkiramo adu appadi dhaan poi kondirukku but even after we have meetings on zoom or at home nothing has changed neenga vekkiradhu veinga you just
put services according to what you want. நீங்க செய்ய வேலை நீங்க செய்யுங்க நாங்க செய்ய வேலை நாங்க செய்து கொண்டிருப்போம். You do what you want, I will do what I want. பெரிய ஒரு மாற்றத்தை மக்களுக்கு ஏதோ ஒரு பிரீதி பயம் அந்த மாதிரி எனக்கு என்னை தனிப்பட்ட ரீதியில் அதை நான் திருச்சபை இல்லைன்றிருக்கேன் பார்க்கல. I feel that this virus has not changed a lot of things in the church. இதுதான் உலகத்துடைய நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is the state of the world that we are living in right now. சரி அடுத்த முக்கியமான கேள்வி. The next important question that I have. இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது நம்ம உடைக்கு உண்மையை பேசுவோம் உண்மையை பேசுவோம் உங்களுடைய வாழ்க்கைய என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நடத்துறது யாரு? When we look at all these things, let's break it down and let's ask ourselves the question, who is leading our lives today? நீங்களும் நானும் சுயமா நம்முடைய வாழ்க்கையை வாழ முடிகிறதா? Are we living our lives freely? உண்மையிலேயே கடவுள் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துறாரா? Is it really God who's leading us in our lives? நம்ம போட்ட திட்டங்கள் நம்முடைய விருப்பங்களை பல மாதிரி நிறைவுக்குள்ள கொண்டு வர முடியல. Have we been able to fulfill our plans and our desires? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வந்து கட்டமைப்பது வந்து என்னன்னா இந்த நோயை ஒட்டி அரசாங்க உத்தரவுகள். How we have been able to cope with all this with this COVID measures through the government's help? சிங்கப்பூர்ல மூன்று அமைச்சருடைய பேர் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும். மனப்பாடப்பட வேண்டாம். In Singapore, we are very familiar with three ministers. திருவாளர்கள் கன் கிம் யோங், மிஸ்டர் கன் கிம் யோங், லாரன்ஸ் வாங், ஓங் யி காங். ஒரு விதத்துல பார்க்க போனா இந்த அரசாங்க உத்தரவுகளுடைய பிரச்சனை பாருங்க. I don't know how well you agree with me, but if you think about it, that is true. நம்ம எங்க போறோம் எத்தனை பேர் போறோம் எத்தனை பேர் சாப்பிடலாம். A lot of things are controlled now. How many of us can go out? How many of us can dine in? வீட்டுக்கு எத்தனை பேர் வரலாம் வர முடியாது. How many people can come into our homes? உங்க வீட்டு கையாளத்தை நீங்க தீர்மானம் பண்ண முடியாது எத்தனை பேருக்கு பத்திரிக்கை கொடுக்குறீங்கன்னு. You cannot decide in your own home. அது அரசாங்க தீர்மானத்தை தான் போறோம். We have to conform to the government's regulations. சேஞ்ச் வந்து அரசாங்கம் மூடணும் சொன்னா மூடணும். If the government tells us to close our churches, we have to follow. When they ask us to open, we can open. Mask போடுனா போடணும். They ask us to wear a mask. போடணும்னா போடக்கூடாது. If they tell us not to wear, then we don't wear. பாடக்கூடாதுன்னா பாடக்கூடாது. They tell us that we cannot sing in church, then we cannot sing in church. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். We are living with all these rules and regulations. ஸ்ரீ ரோட்ல என்னுடைய பஞ்சாபி சகோதரர் ஒரு நண்பரை சந்திச்சேன். I met a friend of mine in Srangoon Road. அவர் சொன்னார் அரசாங்கம் செய்யறது எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். He told me that he agrees with everything the government. ஒரு காரியத்தில் மட்டும் எனக்கு உடன்பாடு இல்ல. But I don't support one of the things. சமய சம்பந்தமான காரியத்தில் அவங்க அதிகமா ஈடுபட கூடாது. எந்த சமயமா இருந்தாலும் religious. He feels that the government should not interfere in religious things. அது கோயிலோ மசூதியோ சர்ச்சோ எதுவா இருந்தாலும். Whether it be the temples or mosques or churches. அது கடவுளுக்கும் மனிதனுக்குள்ள ஒரு ஒரு உறவு மனிதனுக்கு கடவுள் அணுகின்ற ஒரு காரியம். He feels that this is between man and God and the government should not interfere. அது அவருடைய கருத்து. That is his theory. ஆனா இது எப்படியோ. But whatever the case is. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுல நாம் இருக்கிறோம். We have been forced to live with these rules and regulations. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. That is something that all of us are all too familiar with. இதிலிருந்து கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? Do we have anything as children of God from all of this? இதிலிருந்து நாம் முழுமையான ஒரு விடுதலையை பெற முடியுமா? Can we obtain a complete deliverance from all of this? கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஒரு விடுவு காலம் ஒரு சேமம் நமக்கு இருக்கு. As children of God, we will have this complete deliverance. அது என்னன்னா, what is that? ஆண்டவராகிய இயேசுடைய இரண்டாம் வருகை. We will get the deliverance with regards to Jesus' second coming. அடராகி இயேசு வந்துட்டா எல்லாருக்கும் ஒரு முடிவு வந்துடும். When Jesus returns, there will be a conclusion to everything. எதை பத்தியும் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. There's actually nothing that all of us have to worry about. இந்த வருகையை குறித்து வேறு வந்து சொல்லுகிறது அது வந்து பாக்கியமான நம்பிக்கை. Blessed. The Bible tells us that Jesus' coming, second coming, is blessed.
அது வந்து சாதாரண நம்பிக்கை அல்ல பாக்கியமான நம்பிக்கை இஸ் எ பிளெஸ்டு ஹோப் இந்த இரண்டாம் வருகையை குறித்து when we talk about the second coming பால் எழுதியிருக்காரு பீட்டர் எழுதியிருக்காரு we can see that Paul has mentioned it in the bible Peter has mentioned it in the bible யோவான் எழுதியிருக்காரு John has mentioned it in the bible யூதா எழுதியிருக்காரு Jude has mentioned it in the bible ஆதி திருச்சபையில இது வந்து அதிகமா வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் second coming was something that was emphasized in the early churches ஆதி திருச்சபை மக்கள் ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகையை எதிர்நோக்கி வாழ்ந்தாங்க the early church was living in anticipation of the return of Jesus அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்களோட இன்றைக்கு நாம் வாழ்கிறோமா do we in this current day live in the same kind of anticipation அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்வது அவசியம் we have to answer that question இங்க யோவான் 22 அதிகாரத்துல 20 வசனத்துல Revelation chapter 22 and verse 20 இதுதான் பைபிள்ல இறுதி ஜெபம் பிரார்த்தனை this is the last prayer அந்த பிரார்த்தனையை யோவான் ஏறெடுக்கிறாரு John is making this last prayer in the Bible. இந்த யோவான் எப்படி வாழ்ந்தாருன்னு நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசுவுடைய அன்பின் சீஷன். We know how John led his life. He was Jesus' favorite disciple. 5 புதிய ஏற்பாடு புத்தகங்களை எழுதினாரு. He wrote 5 New Testament books. இந்த கடைசி காலத்துடைய வெளிப்பாட்டை எழுதக்கூடிய வாய்ப்பு அந்த அன்பின் சீஷன் ஆகிய யோவானுக்கு கிடைத்தது. John the disciple John had the privilege and the blessing of writing the last chapter in the bible கடைசி கால சம்பவங்களை அவர் வந்து சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு வந்து சொல்றாரு இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்றார் in verse 20 we can see that he says surely I come quickly அப்ப மறுஉத்தரவாக யோவான் என்ன சொல்றாரு பாருங்க ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் to that John replies amen even so come lord jesus அவர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்க முடிஞ்சது ஏனென்றால் யோவான் ஆயத்தமா இருந்தார் John was able to dedicate this prayer because John was ready இந்த அதிகாரத்திலே 3 முறை அதே காரியத்தை ஆண்டவராகிய இயேசு சொல்றத பார்க்கறோம் அது அப்படினா வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் we can see this thing was repeated 3 times in this chapter ஏழாவது வசனத்துல சொல்றாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் he says in verse 7 behold I come quickly 12வது வசனத்துல இதோ சீக்கிரமாய் வருகிறேன் again verse 12 he says behold I come quickly அப்புறம் சற்றுமுன்பு நாம் வந்து வாசித்த 20வது அதிகாரத்துல மெய்யாகவே கடைசியா சொல்றார் சத்தியமா உண்மையா மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் and in verse 20 we can see it being repeated again Jesus saying surely I come quickly பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு வந்தா எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு நமக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும் when Jesus Christ returns we will get complete deliverance அட இதுல சில முக்கியமான கேள்விகள் but there's some important questions here ஆண்டவராகிய இயேசு வருவார் என்பதை திருச்சபையில் எல்லாரும் எல்லாரும் விசுவாசிக்கணும் கடவுளுடைய பிள்ளைகள் நிச்சயம் விசுவாசிக்கணும் we ought to believe that Jesus will return ஏனென்றால் இது வேதத்துல வலியுறுத்தப்பட்ட ரொம்ப தெளிவா போதிக்கப்பட்ட ஒரு காரியம் as children of God we are very familiar with this is emphasized this has been emphasized to us many a times ஆனா நமக்கு அந்த ஒரு சிக்கல் வந்து என்னன்னா ஆண்டவராகிய இயேசு எப்ப வரப்போறாரு but a question we have to discuss today is we don't know when Jesus Christ will come அதுக்கான பதில் நமக்கு தெரியாது we don't have an answer to that ஆனா வந்து பார்க்கும்போது வேதம் வந்து என்ன சொல்றதுன்னா நாம் நினையாத நாள்ல வருவார் but what we see in the bible is Jesus will come when we least expect it திருடனை போல வருவார் Jesus is likened to a thief enters our home அப்படின திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல திருடன் வர மாதிரி அவர் வருவார் what it means is that Jesus will come in the most unexpected time இந்த எடுத்து கொள்ளப்படுகிற ரட்சை பல வாரம் பாஸ்டர் ரவி சேகர் வந்து சொன்னாரு சபை வந்து எடுத்து கொள்ளப்படும் 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் first thessalonians chapter 4 we see that the rapture the church will be taken up அதுதான் முதல்ல நடக்கவிருக்கின்ற ஒரு 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 நிகழ்வு that is an event that will take place first இப்ப இந்த கேள்வி என்னன்னா
இன்றைக்கு ஆண்டவராக இயேசு வருவாரா? The question is, will Jesus come today? நாளைக்கு வருவாரா, அடுத்த வாரம் வருவாரா, அடுத்த மாதம் வருவாரா, இந்த வருஷம் 2022 வருவாரா? Will he come tomorrow, next week or next month? Will Jesus come 2022? உங்களுடைய மடல உங்களுடைய பதில் அதுக்கு வந்து என்னன்னு தெரியல. I don't know what your answer is to that. ஆனா சில சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், இப்ப வர மாட்டாரு. But sometimes we think, okay, he's not going to come now. How will he come today? Will he really come this week? It's just the start of the year. Is he really going to come? That's it. Will he come by the end of this year? Okay, we have to remember that Jesus Christ will come at a time when it's least expected. Maybe in 2 years, eh? Maybe 2024, 2025, 2027, 2030. We might think that Jesus will come in 2 years, another 3 years, maybe in 2030. But the Bible tells us that Jesus will come when we least expect it. Last week in his sermon, Pastor Ravi gave a simple example. There is a very deep truth hidden in this example. I want to share the example with you all again. A Sunday school teacher. Sunday school students கேட்டாங்க, இப்ப நீங்க இயேசு வந்தா நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்ட்டு. Sunday school teacher asked his students whether you'll be ready if Jesus Christ comes today. எல்லா பிள்ளைகளும் பைய உயர்த்தினாங்க. All of the students raised up their hand. ஆனா ஒரே ஒரு பையன், ஸ்காட்ன்ற பையன், கைய உயர்த்தல. There was a boy, his name was Scott. He didn't raise up his hand. அவன் அவமானப்படுத்த விரும்பல அந்த டீச்சர். The teacher did not want to embarrass him. தனியா அவனை கூப்பிட்டு, so the teacher called him aside. கேட்டாங்க, ஸ்காட் நீ ஏன் கை தூக்கல? Teacher asked Scott why he didn't raise his hand up. அப்ப ரொம்ப சின்சியரா அவருடைய உள்ளத்துல இருக்கிற காரியத்தை சொன்ன. என்ன சொன்னாங்க? எனக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள். So Scott sincerely told the teacher that today is his birthday. எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டாச்சு. All the arrangements have been made for his birthday. அந்த கொண்டாட்டத்துல வந்து கலந்து கொள்ளணும், அதனால தான் நான் கையை உயர்த்தல. He did not want to raise his hand because he wanted to take part in all the celebrations. பிரியமானவர்களே, beloved, உங்களுக்கும் எனக்கும் பலமான எஜெண்டா இருக்கு. கல்யாணத்தை வந்து திங்க் பண்றாங்க, கல்யாணம் பண்ணணும், தப்பு சொல்லல, இதெல்லாம் தப்புன்னு சொல்லல. கல்யாணத்தை வந்து பிளான் பண்ணவங்க கல்யாணம் பண்ணணும். Some of us who plan to get married, we want to get married. கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. For those of us who are married, we look forward to having a child. வீடு வாங்குறவங்க வீடு வாங்கணும். Those of us who want to buy a house, we look forward to that. கார் வாங்குறவங்க கார் வாங்கணும். அதான் நம்மளுடைய என்ன நோக்கமா இருக்குல்ல, தப்பு கிடையாது. அந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம். நம்மளுடைய நிலை மனசு வந்து எப்படி இருக்கு? For those of us who want to buy a car, we look forward to that. There is nothing wrong with all of this. Those of us who have started our studies, we want to complete our studies. Some of us want to travel, so we have plans like this. I can go on and on. Scott Murray, we all have palamari agenda, palamari uttaravadam irukku. Like Scott, we have our own agenda, we have many plans. We think that we are able to finish and complete all this and be better if Jesus comes. Not only that, another consideration is how much savings we have in the bank. We have a lot of money. நம்மளுக்கு அந்த பணத்தை செலவு செய்ய விருப்பம் இருக்காதா?
Wouldn't we want to spend all that money first? நான் பேசுறது வந்து 200 300 சொல்லுங்க. I'm not talking about 200 or 300 dollars. நாயின கணக்கான நம்மளுடைய இருக்கிற நம்மளுடைய சொத்து நம்மளுடைய வீடு நம்மளுடைய வங்கியில இருக்கிற பணம் அதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டு போறதுக்கு தயாரா இருக்குமா? I'm talking about thousands of dollars we have in our banks or இல்ல நம்ம நம்மளுடைய பிளான் வந்து என்ன? நம்ம இன்னால இருக்குது இயேசு நம்ம பணம் எல்லாம் வேர்வ சிந்தி சேர்த்த பணங்க சாதாரண பணம் இதெல்லாம் செலவு செய்யிட்டோம் அப்புறம் இயேசு வரட்டும். All our hard earned money, are we ready, really ready to part with them? Would we want to spend all the money first before Jesus comes? அதே உண்மையே அது அருமையான ஒரு உதாரணம் இது வந்து லோத்துடைய மனைவி. Good example to this is Lot's wife. லோத்துக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய மனைவி எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டது ஆபத்தான ஒரு இடத்துல இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு நான் வந்து உங்களை கொண்டு போறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா திட்டமா சொல்லப்பட்ட காரியம். It was clearly mentioned and told the Lord that his family will be brought to a safe place. அப்புறம் லோத்தையும் பிள்ளைகளையும் அவங்க எல்லாத்தையும் தூதர்கள் கைதாகலா கொண்டு போறதை பாக்குறோம் அங்கிருந்து நகர அவங்களுக்கு வந்து தாமதித்தாங்கன்னு பாக்குறோம் நகரவே இல்லை அவங்க. We see the Lord and his family were escorted safely. ஏன் அப்படிப்பட்ட விருப்பம் அவங்களுக்கு வந்து இல்லை? Why they didn't have the kind of desire? In the உலகத்தோட வந்து ஒட்டி வாழ்ந்த இந்த உலகத்தோட பிடியில குறிப்பா லோத்தோட மனைவி உலகத்தோட பிடியில இருந்தத பார்க்கிறோம். We see the Lord's wife, she was still very much of the world. அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். She knew very well. இந்த இடம் அழிக்கப்படும். That this place was going to be decimated. அதனால குறிப்பா அவங்கள்ட்ட வந்து சொல்லப்பட்ட காரியம் வந்து பின்னிட்டு பார்க்காதே. Clearly told her not to look back. அந்த உலக அந்த உலக அவங்களோட அங்க இருந்த அந்த சொத்து அந்த சுகம் அந்த அந்த உலக பிரகமான காரியத்தோட பிடியில வந்து இருந்ததுனால அவங்க பின்னிட்டு பார்த்தாங்க. But she could not bear to give up the things of the world. That's why she looked back. இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக ரெடியா இருக்கிறோமா? இல்ல மனசார சொல்லுவோம் வீட்டுல போய் யோசிங்க இந்த பதில் சொல்ல வேண்டாம். Today we ask ourselves the question, are we ready to go to heaven? நினைக்கிறேன் புத்தாண்டு கர்த்தராகிய இயேசுவே வாரும். Are we going to say this prayer? When are we going to say this prayer? Asking our Lord Jesus to come quickly. ஆமென். அப்படியே நடக்கணும். ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நீங்க சீக்கிரமா வரணும்னு சொன்னீங்க. நீங்க சீக்கிரமா வாங்க. Amen means let it be so. So like John prayed, we pray asking our Lord Jesus to come quickly. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் போது ரெடியானா நம்முடைய உள்ளத்துல இருந்து இந்த ஜெபம் வரவே வராது. If you're not ready to leave the things of this world, then you'll never be ready to dedicate this prayer. Because if you say this prayer, we are asking the Lord Jesus to come quickly. We can talk about the return of Jesus. We can sing about the second coming of Jesus. We can preach about the return of Jesus. We can think about it. இயேசுடைய வருகையை குறித்து நம்ம வந்து சம்பாஷிக்கலாம் கலந்து பேசலாம். We can talk about the return of Jesus. ஆனா உள்ளத்தின் அடித்தளத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவர் வந்துட்டார் எல்லாவித துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உங்க 21 அதிகாரம் வாசித்தோம். பரலோகத்துல வந்து துயரம் இல்ல துன்பம் இல்ல வேதனை இல்ல கண்ணீர் இல்ல கவலை இல்ல ஐயோ அப்படிப்பட்ட என்றும் ஆனந்தமும் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பின் அருமையான ஒரு இடம் அந்த இடத்துக்கு நான் எப்ப நான் வந்து போவேன் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? We see in chapter 21 the heaven is a wonderful place. I mean, no tears, no crying, no mourning. Do we really have the desire to go to this place? இயேசு வந்து அவருடைய திட்ட பிரகாரம் அவருடைய ஆதி தீர்மானத்தின்படி அவர் வருவார். அது உண்மை, அதை நம்ம மாற்ற முடியாது. Jesus will come according to his will.
at the time according to his will. We cannot change that. அந்த உண்மை யோவானுக்கு தெரியாதா? Does John not know the truth? அந்த உண்மை அவருக்கு தெரிந்தும் ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாருங்கிறார். He knows the truth. That's why he's saying amen. Even so come Lord. நீங்க வர விரும்புறீங்க? நீ சொல்ற மாதிரி நீங்க வாங்க. நான் ரெடியா இருக்கேன்றாரு. John is saying that he's ready as the Lord wills let him come. அப்படியே நாம் சொல்ல நாம் ஆயத்தமா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May God help us to dedicate the same prayer as John. இந்த அதிகாரத்துல மூன்று காரியங்களை சுருக்கமா நான் சொல்ல விரும்புறேன். I want to quickly share three things with you from this passage. முதல் காரியம் ஏழாவது வசனத்துல the first in verse 7 நம்ம வேத தேவ வசனத்தை கை கொள்ளணும். We see that we need to keep the things sayings of the prophecy of this book. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். Verse 7, Behold, I come quickly, blessed is he that keepeth the sayings of the prophecy of this book. We need to keep the sayings of the word of God. In order to do that, we need to first read the word of God. Secondly, in verse 12, we need to do the work of God. இந்த காலையில ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Verse 12 says, and behold I come quickly and my reward is with me to give every man according as his work shall be. கிரியை வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை நம்ம வந்து செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்ம வந்து செய்யணும் அதுக்கான பலனை அவர் கொடுக்க வராரு. We need to do the work that is required that is that we need to do and our reward will be given to us. மூன்றாவது நம்முடைய வாழ்க்கைய பரிசுத்தத்தை நாம் காக்க வேண்டும். 30 we need to guard our holiness. 15வது வசனத்துல 22வது அதிகாரம் 15வது வசனம் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். In chapter 22 and verse 15, we see this. For without are dogs and sorcerers and whoremongers and murderers and idolaters and whosoever loveth and maketh a lie. We see a comparison here. We see that there is no relationship between these people and God. But we cannot live our lives like this. We need to live holy lives. நம்முடைய தேவன் பரிசுத்தர். God is holy. இரண்டு ஆதார வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று தெசலோனிக்கேயர் 2:14 verses. ஐந்தாம் அதிகாரம் 1 Thessalonians 5 23வது வசனம் verse 23. இந்த ஆண்டவராக இயேசுடைய வருகையை ஒட்டி சொல்லப்பட்ட வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. This verse is regarding the coming of our Lord Jesus. 1 Thessalonians chapter 5 verse 23 and the very God of peace sanctify you wholly and I pray God your whole spirit and soul and body be preserved blameless until the coming of our Lord Jesus Christ. முழுமையா நம்முடைய சுத்தமா இருக்கணும். We have to be made clean, holy. அடுத்த வசனம் 1 யோவான் 3 அதிகாரம் The next verse is 1 John chapter 3 3வது வசனம் verse 3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அதாவது அவர் வரப்போறாரு அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். 1 John 3:3 And every man that had this hope in him purified himself, even as he is pure. Heaven is a holy place. நம்முடைய பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. We cannot enter heaven with our sins. அந்த பாவத்தை போக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. Clears of our sins, Jesus Christ came into this world. இன்றைக்கு பாவத்தோடு ஆராதனைக்கு வர முடியுமா? Can we come to worship today with sin? We do, we come with sin. பாவத்தோட பாடல் பாடலாம். We sing with sin. பாவத்தோட வேதம் வாசிக்கலாம். We read the Bible with sin. பாவத்தோட ஜெபிக்கலாம். We
pray with sin. பாவத்தோடு பிரசங்கம் பண்ணலாம். You can even preach with sin. பாவத்தோடு பழமாறிக்கொள்ளிய செய்யலாம், பாவத்தோடு இசை கருவி வாசிக்கலாம், பாவத்தோடு பழமாறி காரியத்தை செய்யலாம். We can be in sin and do many things, even playing music. ஆனா பாவத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு தான் நம்ம செய்யணும். ஆனா இதுல வந்து பரவலா நீ செய்து கொண்டு இருக்கலாம். We carry on like this when we are not supposed to be in sin. We carry on like this when we ought to be holy. ஆனா தேவனுடைய விருப்பம் வந்து இந்த பாவத்தோட நம்ம வந்து பரல வந்து பரக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வந்து சுத்திகரிக்கணும், சுத்தமா இருக்கணும். But God's desire is that we shouldn't enter heaven with sin. எபேசியர் 5 ஆம் அதிகாரத்துல மனவாட்டி வந்து ஒரு ஒரு மனவாட்டி வந்து மனவாளுக்கு எவ்வளவு ஆயத்தமா அவ வந்து சுத்திகரிக்கப்பட்டு ஒரு மனப்பெண்ணை பாருங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி அது அவங்க ஜோடிக்கப்பட்டு அலங்காரத்தோடு எவ்வளவு அழகா அந்த மனக்கோணத்தில் அவங்க வந்து காட்சி அளிக்கிறாங்க. Ephesians chapter 5, we see how much the bride is ready for the bridegroom. If you have seen that in weddings also, how much preparations the bride makes for the bridegroom. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். Like that, we have to live our lives. சிலருடைய வீட்டுக்கு நாம வந்து போகும்போது, when we go to some people's houses, சோஃபால கூட உட்கார வேண்டாம். We don't sit on the sofas. கீழே உட்கார்ந்தா கூட newspaper கூட போட்டு உட்கார வேண்டாம். We don't have to sit on the floors with newspaper. வீடு வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கும். Your house is so clean. அந்த கேள்வி என்ன, நம்முடைய உள்ளம் எவ்வளவு சுத்தமா இருக்கு? The question is how clean is our heart. ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளவு நேரம் நம்ம வந்து அந்த டிரெஸிங் டேபிள் முன்னுக்கு நிக்கிறோம்? Before we come to church, how much time we spend in front of the dressing table? நல்ல டிரெஸ் அப் பண்ணி வரதுல தவறு இல்ல. There's nothing wrong in dressing up well for Sunday worship service. ஆனா தேவனை பரிசுத்த தேவனை ஆராதிக்க வர எவ்வளவு நேரம் எடுத்து நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து சுத்திகரித்து வாழையத்துக்கு வரோம்? But how much time are we taking to examine our hearts before we come to worship our Lord and Savior? We have to be ready at all times. So நம்முடைய உள்ளங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், கடவுளோட நம்ம எப்படி நம்முடைய உறவு எப்படி இருக்கு, சக விசுவாசிகளோட மற்றவங்களோட நம்முடைய உறவு எப்படி இருக்கு. So let us examine ourselves, examine our hearts. How is our relationship with God? How is our relationship with our fellow believers? Pastor Bert, NUH hospital இருக்கிறப்ப, when Pastor Bert was in NUH, வேதனையோட கூட மருந்து forgiveness. ஹாஸ்பிடல் பேட் வந்து மருந்து சாப்பிட்டு மருத்துவரை பாக்குற பாக்குறதுக்காக நம்ம ஹாஸ்பிடல் போற மன்னிப்பு கேட்கல. We go to the hospital bed to take medicine, to seek medical attention, not to ask for forgiveness. ஆனா அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். ஒருவேளை அவர் உணர்ந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. Because I remember Pastor Bert asked for forgiveness from Reverend Hing on that day. Reverend Hing, அவருக்கு maybe சில முடியத்திரையாவது சில காரியம் இருக்கு. இது எப்படி மன்னிப்பு கேட்டார்? Maybe they had some misunderstanding, I do not know, but so on that day he asked for Reverend Hing's forgiveness. So அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நம்ம வந்து ஆராய்ந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். யாரோட கூட நம்ம வந்து உப்புரவாகணுமோ இன்றே நம்ம வந்து உப்புரவாகி ஆண்டவராகிய இயேசுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். Likewise, let us not waste any more time. We need to make peace with anybody. Let us quickly do so and be ready for the Lord Jesus' return. தேவன் தாம் நமக்கு இறங்குவாராக, உதவி செய்வாராக. May God help us and be with us. பரிசுத்த பந்திக்கு, let us prepare our hearts for the holy communion. வாழ்த்துவோம். ஒன்று குறிஞ்சியர் 11 ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 11.
சில வசனங்களை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். First Corinthians chapter 11, reading from verses 23. For I have received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus, the same night in which he was betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, Take, eat, this is my body which is broken for you. This do in remembrance of me. After the same manner also he took the cup when he had supped, saying, This cup is a new testament in my blood. This do ye as oft as ye drink it in remembrance of me. நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த பள்ளியில பங்கு கொள்ள உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். மற்றவங்க தற்போதைக்கு இதில் பங்கு கொள்ள வேண்டாம். ஒரு புரொட்டஸ்டன்ட் சபையா நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருந்தா அந்த பள்ளியில பங்கு கொள்ளலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us all rise and prepare our hearts and partake in this holy communion. நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபம் செய்வோம். Let us all pray. நமக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். தேவன் நமக்கு இறங்க நமக்கு உதவி செய்ய, பாவத்தோடு நாம் விளையாடக்கூடாது, பாவம் கொள்ளாதது. We should not play with sin. Sin is dangerous. Sin will wreck and damage our lives. It's an opportunity today for us to search our hearts and confess our sins. Jebusim, let us pray. Father, we thank you once again that we can remember your death for us on the cross at Calvary. We are so thankful that your body was broken for us. We are also thankful that your precious blood was shed for our sins, Lord. Even now we pray that you help us to search our hearts and seek your face wholeheartedly. தேவனே, இது எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பாவ அறிக்கை செய்து இந்த பந்தியில் பங்கு கொள்ள தேவனே, இது எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் திருநாமத்தில் சிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். As the Lord Jesus Christ was with his disciples, he told them, Take, eat, This is my body which was broken for you. நம்ம எல்லாரும் இந்த அப்பத்தை உட்கொள்ளும். அந்த பிரகாரம் அவர் பாத்திரத்தை மிதித்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதிலே நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்றார். The same manner he also told them, drinking all of it. யாரும் ஜெபிப்போம். ஆண்டவரை, மீண்டுமாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நீர் இறங்க, தேவனே, நாங்கள் தொடர்ந்து உமக்காக வாழ, பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நீர் இறங்க உதவி செய்ய தேவனே நாங்கள் வேண்டுகிறோம். We know that you are a merciful Father. We want to thank you for your Son, our Lord and Savior Jesus Christ. In Him, we have the forgiveness of sins. Lord, we pray that you will grant us the forgiveness. We commit our lives to you, Father.
pray that you continue to lead us, guide us, and bless us. தேவனே எங்களுக்கு இறங்கும், எங்கள் உள்ளங்களை புதுப்பியும், எங்களை தொடர்ந்து தயவாய் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இறுதி பாடலுக்கு நாம் நின்ற வண்ணமாக இறுதி பாடலை நாம் தியானிப்போம். The second song is in Tamil. This second song talks about the second coming of Christ, how he will be descend down on the clouds. And this song exhorts us to live a life prepared for his coming. Let us hear the second song. Thank you.
Let's receive the benediction. Aashirvaadam pettukolluvom. Aandavare indraikkum indha aaradhanaiyil nirengalodu idaippattu engalai vadinaduthinamaikkaga ummai theda thuludukolla neerengalukku kudutha indha vaaippukkaga naangal nandri seluthugirom. இந்த வாய்ப்புகளை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும். Now unto him that is able to keep you from falling and to present you faultless before the presence of his glory with exceeding joy, to the only wise God our Savior, be glory and majesty, dominion and power, both now and evermore. Amen. அமரு. We have come to the end of the worship service. The announcements. ஆராதனை முடிந்தது. அறிவிப்புகள். காலையில நம்மளுக்கு 10 மணிக்கு சர்வீஸ் இருக்கு. தமிழ் சர்வீஸ் காலையில 10 மணிக்கு. We have Tamil service in the morning at 10:30. In the evenings, we have English service. Maalila Andhila Aradhana Yirke. There is no English service today because it's a combined service. So, we will meet again next week for the English service. Indiki Andhila Aradhana Yirke. Yana Indiki Kootu Aradhana Yirke. So, Adhanaala Indrik Illa. Adhita Vahamitthu Mudi Kodungo. Bodhan Kalamikala, Namalukki Prayer Meeting, Bible Study Yirke. In the Vaham, ப்ரேயர் மீட்டிங் பைபிள் ஸ்டடி இந்த வார இதழில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். ஸோ புதன்கிழமையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தயவு செய்து கலந்து கொள்ளுங்க. தேவன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நம்ம ஒன்றாக கூடி நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம். திஸ் வென்ஸ்டே த தமிழ் பைபிள் ஸ்டடி will be on Thanksgiving to God for all the goodness that he has done. So if you're free, enjoying the Tamil Bible studies. On the English Bible study is also on this week on Zoom. One more thing before we end. We have some calendars, English and Tamil calendars. So if you need them, you can come and see me. Tamil liyum aangilathilum calendars irukku. Ungalku thevaipattuna adhai seidhu neenga paarenga. Aaradhanai mudinjathu. Namba thirupiyil povom. Aana povumbodhu safe SMM follow pannunga, kadaipidinga. ஹலோ சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் திரும்பி போயிருங்க. ரொம்ப ஒன்றா கூட நன்றி. Let us adhere to SMM as we leave. Let's not gather around together. We can say our highs and then quickly move on. Thank you. Have a blessed week.